எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. பாத்தீங்கன்னா நான் எம்ஐ A1 வந்து ஆண்ட்ராய்டு 8.0 பேட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து கூடி சீக்கிரம் அப்டேட் வரும். நம்ம அதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 8.0 இதுக்கு நான் ரூட்லாம் பண்ணல, ஜஸ்ட் பேட்டா வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாலே ஓரியோல பாத்தீங்கன்னா உள்ள அனிமேஷன்லாம் சேஞ்ச் இருக்கு. அதுல கேட் வரும் நோக்கத்தில் இதுல வந்து ஆக்டோபஸ் இருக்கு. ஸோ ஆக்டோபஸ் வச்சு நம்ம விளையாடலாம். இது ஒரு சூப்பரான கூலான ஃபீச்சர் 8.0. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சூப்பரான ஃபீச்சர். அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் வைக்கும்போது நோட்டீஸ் பண்ணுவீங்க, பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்னு சொல்லி சார்ஜிங் கனெக்ட் பண்ணோன்னே வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் சார்ஜிங் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது நகோட்டோட. ஸோ கொஞ்சம் சார்ஜிங் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அனிமேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ஜிங் ரேப்பிட்லின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. நகோட்டில் சார்ஜிங் ரேப்பிட்லி வராது, இதில் வந்து சார்ஜிங் ரேப்பிட்லி வருது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யுது. ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். பக்லான் இல்லை, சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ சூப்பரான சேஞ்ச் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்பியன் டிஸ்பிளே. இப்போ வந்து ஆம்பியன் டிஸ்பிளேல வந்து ரிப்ளை பண்ண முடியும், ஆனால் இந்த அப்டேட்டில் இன்னும் ரிப்ளை எனேபிள் பண்ணல. ஃபியூச்சர் அப்டேட்ஸில் எனேபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெசேஜ் வந்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு க்ளோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சும்மா சின்னதாக இருந்துச்சு நகட்டில், இதில் வந்து ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசாகிருக்காங்க. ஸோ நம்ம மெசேஜ்லாம் ஈஸியாக படிக்கலாம் ஆம்பியன் டிஸ்பிளேல. ஸோ மெசேஜ் ஈஸியாக படிக்கிறதுனால நம்மளால் ரிப்ளை கூட பண்ண முடியும், ஆனால் இந்த அப்டேட்டில் இன்னும் ரிப்ளை எனேபிள் ஆகலை. மேபி ஸ்டேபிள் வெர்ஷனில் எனேபிள் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அடுத்த அப்டேட்லேயே எனேபிள் பண்ணலாம். ஆனால் இன்னும் ரிப்ளே பண்ணலாம், ஆனால் இப்போதுக்கு ரிப்ளே வந்து எனேபிள் பண்ணல. ஆனால் ஆம்பியன் டிஸ்பிளேல ஃபாண்ட்லாம் பெருசாகிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக படிக்க முடியுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மெசேஜ் வந்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக படிக்க முடியுது. ஸோ ஆம்பியன் டிஸ்பிளேக்கு ஒரு பெரிய தம்சப். அடுத்தது ரொம்ப கூலான ஆனால் ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் எல்லாம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.0 நமக்கு எமோஜிஸ் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. எமோஜிஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஸோ ஜி போர்டில் தான் இந்த எமோஜிஸை நான் காட்டுறேன், பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு லைவாக பார்க்குற மாதிரி இருக்க எமோஜிஸ்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எமோஷன்ஸ் அப்படிலாம் ரொம்ப ஃபன்னியாகவே இருக்குது. ஸோ எமோஜிஸை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் தான், நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஸோ எமோஜிஸ்க்கு ஒரு பெரிய தம்சம். எமோஜிஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எமோஜிஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் இருக்குது. ஒரு எமோஜி வீட்டில் எல்லா எமோஜியும் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய சேஞ்ச் நகட்டில், நோட்டிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பேனல் ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் கலர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக புல் பண்ண தேவை, கொஞ்சம் புல் பண்ணி நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபீச்சர். இப்போ வந்து அந்த ஸ்லைட்டாக லெஃப்டில் கவனிங்க, அந்த ஐகான்ஸை கவனிங்க. இந்த அனிமேஷன் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. 8.0 ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐகான்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஒன்று ஒன்றா அடிக்கடிக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒன்று ஒன்றா அடிக்கடிக்கு வரும். திருப்பி மேலே போகும்போது ஒன்று ஒன்றா மேலே அந்த ஐகான்ஸ் போகும். ஸோ இது சின்ன ஃபீச்சராக இருந்தாலும் ஒரு செம நீட்டான ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், இது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் லைட்டாக லெஃப்டில் போனீங்கன்னா அது செட்டிங்ஸ் வரும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து லைட்டாக தான் பண்ணணும், ஃபுல்லாக தள்ளி விடாதீங்க. செட்டிங்ஸ் வரும். ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி திருப்பியும் மோர் செட்டிங்ஸ் கூட அங்கேருந்து நீங்கள் போகலாம். நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய் அந்த லெஃப்டில் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த செட்டிங்ஸை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் திருப்பியும் கொஞ்சம் லெஃப்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்னூஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆப்லேருந்து அந்த எவ்வளோ டைம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் மட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, திருப்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னூஸ் பண்ணுறது வந்து அங்கேருந்தே ஸ்னூஸ் பண்ணலாம். ப்ளஸ் சொன்ன மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ப்ளே பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே எந்த ஆப்பில் பாட்டு ப்ளே பண்ணாலும் அந்த ஃபோட்டோ வந்து அந்த பாட்டோட ஃபோட்டோ வந்து பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளேல ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது, அது பார்க்க ஆக்சுவலி கூலாகவே இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீன்லேயும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல்லே மாறுது, அந்த பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே அந்த பிக்சர் அப்படியே காட்டுது. ஸோ இது சூப்பரான சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிக்சல் டிவைசஸ்லேயும் இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டாட்ச். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டாட்ச் நான் அப்பயே பார்த்தேன். ஸோ நான் செட்டிங்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீ என்ன பாட்டு ப்ளே ஆகுது இல்லாட்டி என்ன மெசேஜ் வந்துருக்கு சொல்லி அப்படியே நோட்டிஃபிகேஷன் டாட்ச்சில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில ஆக்ஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஜிமெயில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் போய் நீங்கள் கம்போஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு என்ன பாட்டு ப்ளே ஆகுதுன்னு மட்டும் தெரியுது. அது வேணா நீங்க தள்ளி விட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளியர் ஆயிடும், அந்த டாட் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ நம்ம கூகுள் ஆப்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், கேமரால போயிட்டு போட்டோ எடுக்கலாம், இல்லாட்டி ஜிமெயில போயிட்டு கம்போஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் இன்ஃபோல கிளிக் பண்ணீங்கன்னா ஆப் இன்ஃபோ வந்து வந்துடும். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் டாட். நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப நீட்டாகவும் இருக்கு நோட்டிஃபிகேஷன் டாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் தான் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அந்த ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் லைட் எனேபிள் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் நைட் லைட் எனேபிள் பண்ணிங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நைட் லைட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் லைட் செட்டிங்ஸ்க்கு போகும். அது போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆன் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணணும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நைட் ஆனாலே போதும் உங்களுக்கு நைட் லைட் வந்து ஆனில் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச், நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 8.0 நைட் லைட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒரு பெரிய தம்ஸ் அப், நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்டேட் ஒன்றுன்னா. அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹுட் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணி தான் மேலே இழுக்க முடியும். ஆனால் இப்போ ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ண தவிர எங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் வந்து மேலே வந்துடும். ஸோ ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்ஸில் பிக்சர் இன் பிக்சர் மோட் வந்து மேப்ஸில் யூடியூப்பில் க்ரோமில் மட்டும்தான் இப்போதுக்கு வேலை செய்யுது. நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம் பிக்சர் இன் பிக்சர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஏதாச்சும் ஒரு பிளேஸ் நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு ஹோம் பட்டன் வந்துட்டீங்க அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இன் பிக்சர் மோட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே மேப்ஸ்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ நான் மெரினா பீச்சை சர்ச் பண்ணியிருக்கேன், டேரக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிக்சர் இன் பிக்சர் மோட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது யூஸ் பண்ணலாம், வீடியோ கால் ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் வீடியோ கால் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதுக்கு சில ஆப்ஸ் தான் வேலை செய்யுது, கூடி சீக்கிரத்தில் எல்லா ஆப்ஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்போ மேப்ஸ் வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோட் வந்துச்சு. ஸோ அது அப்படியே இருக்கும், நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரீசைஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே வேலை செய்யும், நம்ம வந்து அப்படியே வேலை செய்யும் மேப்ஸ். நீங்கள் அதே சமயத்தில் ஏதாச்சும் சேட் பண்ணலாம், ஏதாச்சும் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். மேப்ஸ் மட்டும் இல்லை, விஎல்சி மீடியா பிளேயரில் இது வேலை செய்யுது, க்ரோமில் வந்து யூடியூப் வேலை செய்யுது, யூடியூப் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூடியூப்லையும் ஆப்லையும் இந்த பிக்சர் இன் பிக்சர் மோட் வேலை செய்யுது. ஸோ சூப்பரான ஃபீச்சர், நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இது யூடியூப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ஃபோன் ஃபுல்லாகவே நம்ம இந்த பிக்சர் இன் பிக்சர் மோட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நேவிகேட் பண்ணிட்டே கூட சேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். திருப்பி க்ளோஸ் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள், அது மேலே கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ பிக்சர் இன் பிக்சர் மோட் ஒரு புது அடிஷன், ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நிறைய செட்டிங்ஸ் கொடுத்தாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பார்ஸ் தான் இருக்குது செட்டிங்ஸில். செட்டிங்ஸில் வந்து இப்போ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% பேட்டரின்னு சொல்லிட்டு அதிலே காட்டிடும். ஸோ ஒரு செட்டிங்க்குள்ளே நிறைய செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபுல்லாக கச்சா முச்சா இந்த செட்டிங்ஸை நீட் ஆக்கிட்டாங்க. பேட்டரி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் எப்போ போட்டிங்கன்னு சொல்லிட்டு மேலேயே காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து மேலேயே காட்டுது, நீங்கள் திருப்பி போய் தனியாக ஸ்க்ரீன் ஆன் டைம்லாம் பார்க்க தேவையில்ல, மேலேயே காட்டுது. பேட்டரி பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சு, அதாவது சிஸ்டம் யூஐடியூனர்லாம் இது வந்து இதிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வேணா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடாப்டிவ் பிரைட்னஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் யூசேஜ் ஒரு ஆப்பும் எவ்வளோ ஸ்க்ரீன் யூசேஜ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கூட கீழே காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோஸ் மோட் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது, நைட் ஃபுல்லாக நான் அப்படியே விட்ட ஃபோனா நான் பேட்டரி பாருங்க கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல, ஐடில் ட்ரெயின் சுத்தமாக இல்லை, பாருங்கள் அந்த கிராஃப் பாருங்கள் அப்படியே ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ ஐடில் ட்ரெயின் ரொம்ப சூப்பராக சுத்தமாக இல்லை ஐடில் ட்ரெயின் வந்து. ஸோ பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் Android 8.0. ஸோ பேட்டரிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு தான் நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக எந்த ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் வராது, ஆனால் இது என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டாட்னா என்ன இல்லை, நம்ம விங்க் மியூசிக்கில் பார்த்து தான் நோட்டிஃபிகேஷன் டாட். ஸோ அது எல்லாமே மெசேஜஸ் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து நிறைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் வந்து நம்மளுக்கு ப்ளே ப்ரொடெக்ட் இருக்குது. ஸோ வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் வந்து நம்ம ஆப்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செக்யூரிட்டியை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, இதில் வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் வந்து டெய்லியும் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் போயிட்டு என்ன ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டு ப்ளே ஆகும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் அதுக்கு மாற்றிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனை நீங்கள் ஹோமில் வந்து புடிச்சு செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஐகானை சர்ச் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து நோவா லான்ச்சில் இந்த ஃபீச்சர் இருக்குது, ஆனால் இப்போ டிஃபால்ட்டாகவே ஸ்டாக் ஆயினாலே இந்த ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து என்ன ஸ்கொயராக வேணா ஸ்கொயராக சூஸ் பண்ணலாம், சர்க்கிளாக வேணா சர்க்கிளாக சூஸ் பண்ணலாம், இல்லை டிஃபால்ட்டே வச்சுக்கலாம், இல்லாட்டி டியர் ட்ராப் வேணா டியர் ட்ராப் சூஸ் பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐகான்ஸும் அந்த ஷேப்பில் வந்து மாறிடும். பாருங்கள் ஸ்கொயர் வேணா ஸ்கொயராக சூஸ் பண்ணலாம், சர்க்கிள் வேணா சர்க்கிளாக சூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாக தான் பிடிச்சிருக்கு, ஸோ நான் டிஃபால்ட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். டிஃபால்ட் ஆப்ஸே சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா. ஸோ பாருங்கள் இப்படி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டைலரை மாற்றிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் கான்டாக்ட்ஸ் அவங்க கூகுள் டைலர் கொடுத்துருக்காங்க, கஸ்டமைசேஷன்லாம் எதுவுமே இல்லை, அது வந்து கூகுள் டைலர் அப்புறம் கூகுள் கான்டாக்ட்ஸ் தான்.
அந்த ரெண்டு ஆப்ஸும் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் த ஹூட் வந்து ரொம்ப சூப்பரா மாத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு பாருங்க, செட் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணும் போதே போன் ரொம்ப ஃபாஸ்டா ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணா இப்ப போன் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு என் ஒப்பீனியன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ வந்து அண்டர் த ஹூட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பேட்டரியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆண்ட்ராய்டு 8.0 ஃபீச்சர்ஸ். நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேவலதான் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்விகள்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கிக்கித்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இது பேட்டா வெர்ஷன் நான் அப்டேட் பண்ணிட்டேன், கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேபிள் வெர்ஷன் வரும். ஸோ இந்த வீடியோ என்ன ஷேர் பண்ணுங்க. ஆனால் மறக்காமல் நம்ம கிக்கித்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. Make a body call. Make a body call. Make a body's high.